கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 4. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபிரேயர் 1:22-23. அன்பானவர்களே, காலம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நாம் தேடும் மாபெரும் பரிசு மிக சமீபத்தில் இருக்கிறது. நாம் அவருடைய அடைய வேண்டிய குணலட்சணங்களை வேதாகம் காட்டுகின்ற வெளிச்சத்தின்படியே நாம் நம்மை முழுமையாக கர்த்தருக்கென்று பூர்ண பிரதிஷ்டை செய்தாக வேண்டும். இது நாம் உலகத்திற்கென்று மரித்தவர்களாவதை குறிக்கிறது. அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் பிழைப்பவர்களாயிருக்கிறோம். தேவ கிருபையினால் உலக தலைமையையும் அதிகாரங்களையும் ஒதுக்கிவிட்டோமானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடனே கூட நாமும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்கவர்களாவோம். கிறிஸ்துவின் அங்கங்களாக கிறிஸ்துவை வழிகாட்டியாக கொண்டு தேவ நடத்துதலின் முன்மாதிரியை பின்பற்றினோமே ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த குணலட்சணங்கள் உடையவர்களாக கூடும். இயேசு தம் சுய சித்தத்தை விட்டுவிட்டு பிதாவின் சித்தத்தையே சிரமேற்கொண்டு நடந்தது போல நாமும் நடப்புமேயானால் இயேசு பிதாவிடத்தில் பெற்ற பரிசுகளை நாமும் பெறுவோம் என்று நிச்சயித்திருக்கலாம். தேவ ராஜ்யத்தில் நமது தலையும் கர்த்தருமானவரால் பரிசு கிடைப்பது நிச்சயம் என்பதே ஆமென்.